வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. இன்று காலை காற்றழுத்த தாழ்வுமண்டலம் உருவாகியுள்ளது. இது வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை புயலாக மாறக்கூடும். மீனவர்கள் அடுத்த 3 நாட்களுக்கு அரபிக்கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு மற்றும் தென் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் குழித்துறையில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கடலூர், வேலூர், விழுப்புரம், புதுவை, பெரம்பலூர், திருச்சி, கரூர் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு அனல் காற்று வீசக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 43 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து திருத்தணியில் 42.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. 43. திருத்தணி சார், இந்த புயல் எந்த பக்கம் போகுது? இப்போ வந்து வடக்கு வடமேற்கு, வடக்கு வடமேற்கு திசையில். இல்லை, குஜராத் நோக்கி நகர்ந்து, குஜராத் நோக்கி நகர்ந்து வடமேற்கு திசை நகரம். ஸ்பீடு நாளைக்கு அது புயலாக மாறினதுக்கு அப்புறம் அந்த வேகம். தமிழகத்துக்கு இதனால வந்து இந்த புயல்னால தமிழகத்துக்கு மழை கிடையாது. மேற்கு, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் மட்டும் மழை, லைட்டான மழை தான். அதிக மழை கிடையாது. மிதமான மழை, லேசானது முதல் மிதமான மழைக்கு தான் வாய்ப்பு. அது வந்து தென்மேற்கு பருவமழை. அப்புறம் ஒரு சில இடத்துல வெப்பச்சலனத்துக்கு காரணமாக மழை இருக்கும். குழித்துறை 7 சென்டிமீட்டர் கன்னியாகுமரி. இப்போ வந்து அடுத்த இந்த தென்மேற்கு பருவமழையில் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களுக்கு, குறிப்பாக தென் மாவட்ட தமிழ், அதாவது நாலு ஸ்டேட்டிங் சொல்லி, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இதெல்லாம் சேர்த்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மழை வந்து இப்போ வந்து நமக்கு வந்து இயல்பை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இயல்பை விட நம்ம கிடைக்க வேண்டிய மழையோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த புயல் போனதுக்கு அப்புறம் தான், இப்போ வந்து புயல் இருக்கிறதுனால புயல் வந்து வடக்கு நோக்கி நகருது. இப்போ வடக்கு நோக்கி நகர்றதுனால இருக்கிற அதிகபட்சமான மழை எல்லாமே வந்து கடலில் தான் இருக்குது, லேண்டில் கிடையாது. போன தடவை வந்து நமக்கு வந்து எல்லாமே வந்து கேரளாவில் வந்து அங்கே மழை, நிலப்பகுதியில் மழை இருந்தது. இப்போ வந்து எல்லா மழையும் வந்து கடலில் தான் இருக்குது. அதனால் வந்து நமக்கு வந்து டேம் நிறைய அளவுக்கு தண்ணி வராது, இப்போதைக்கு இல்லை. இந்த புயல் முடிஞ்சது, முழுதுமாக போனது, கரையை கடந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து, அதுக்கு இன்னும் ஒரு அஞ்சு நாள் இருக்குது. 5 நாளுக்கு அப்புறம் தான் அது வந்து குஜராத் கிட்ட போகுது. அதுக்கப்புறம் திரும்ப வந்து நமக்கு இந்த தென்மேற்கு பருவக்காற்று வந்து திரும்ப வேகம் எடுத்து அதனால திரும்ப மழை கிடைக்கும். இயற்கையை